நிறைவான பயணம். இன்னைக்கு நம்ம கேரட் அல்வா பார்க்கலாம். அன்னைக்கு லைவ்ல வரும்போது ஒரு தம்பி கேரட் அல்வா கேட்டிருந்தாரு, அதை செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி. நம்ம செய்யலாம். நான் வந்து 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன், 1/4 கிலோ கேரட், 75 கிராம் பிளேன் கோவா, 75 கிராம் சுகர், 75 கிராம் பால், நெய், கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், முந்திரி, இது வறுத்தே வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போது கேரட்டை நான் சீவிட்டு எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். இப்படி தோல் சீவிடணும். இந்த கேரட் அல்வாவுக்கு டெல்லி கேரட் வந்து ரெட் கலரில் இருக்கும், அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அந்த கேரட்டு கிடச்சிருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் சாட்டர்டே போய் ஒரு 4-5 கடைலாம் தேடணும், கிடைக்கல. அதுக்கப்புறம் நேற்று எங்கள் டாட்டர் ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் சரவணா ஸ்டோரில், பாடி சரவணா ஸ்டோரு எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்தோம். அந்த டெல்லி கேரட் வர்றதில்லன்னு சொன்னாங்க. நீங்கள் ட்ரை பண்ணும் போது டெல்லி கேரட்டில் பண்ணுங்கள், அது நல்லா கலர் கொடுக்கும். இந்த மாதிரி தோல் சீவிட்ட பிறகு கேரட்டை சீவிக்கணும், நல்லா துருவிடணும் கேரட்டு. தயவுசெய்து மறக்காமல் டெல்லி கேரட்டில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் வரும். இந்த கேரட்டில் பண்ணும் போது கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்க்க வேண்டியது வரும் கலருக்காக. அதை கூட கொஞ்சம் பாலில் தான் கலக்கணும், தண்ணியில் கலக்கக்கூடாது. நடுவில் நான் வரத்துக்கு ஏன் காரணம்னா, நெக்ஸ்ட்டு வரப்போகிற கிளிப்பிங்லேருந்து எங்கள் வீடியோவில் சுத்தமாக வாய்ஸ் விடலை. அது எப்படி வாய்ஸ் இல்லாமல் போச்சுன்னு எனக்கும் தெரியல. அதனால் அம்மா வந்து இந்த வீடியோவில் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க. அதனால் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். பாத்திரம் வச்சுருக்கோம் ஸ்டவ்வில். இந்த பாத்திரம் வச்சதும் கொஞ்சம் நெய் போடணும். முதல்ல நெய் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் நெய் போடணும். அதுக்கப்புறம் அந்த நெய் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும்போது, மெல்ட் ஆகி வரும்போது நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை அதில் போட்டுக்கலாம். துருவி வச்சுருக்கிற கேரட் எடுத்து அதில் போட்டுக்கலாம். அப்படி தான் போட்டுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். நெய் காஞ்சதும் கேரட்டை போட்டுடணும். கேரட்டை போட்டுட்டு அந்த நெய்லேயே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அந்த நெய்லேயே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் நெய்லேயே வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்டே இருக்கணும். அந்த வதங்கின பிறகு நம்ம கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். சில பேர் கேட்பாங்க, காய்ச்சின பால் போடணுமா பச்சை பால் ஊற்றணுமான்னு கேட்பாங்க. எந்த பால் ஒன்றா ஊற்றிக்கலாம், நமக்கு பாலோட கேரட்டு வேகணும், அவ்வளோதான். இப்போது நல்லா கேரட்டு நெய்யில் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அந்த ஆயிலிஷாக இருக்குது பாருங்கள், ஆயிலிஷாக கேரட் ஆயிலிஷாக இருக்குது. இப்போ வந்து கேசரி தூள் கலந்து வச்சுருந்த கலருக்காக அதை சேர்த்துக்கிறோம். இந்த கேரட் வாங்கியிருந்தோம்னா, டெல்லி கேரட் வாங்கியிருந்தோம்னா அது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து அது கலர் கொடுக்கும், நல்ல கலர் கொடுக்கும். அந்த கேரட்னால் இந்த கலருக்கெல்லாம் எந்த பவுடரும் சேர்க்க வேண்டாம், கலருக்கான பவுடர் சேர்க்க வேணாம். இந்த ஊட்டி கேரட், இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கேரட்டு. இந்த கேரட்டுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக இந்த கலர் சேர்த்துட்டா தான் கலர் நல்லா வரும். அதுக்கப்புறம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா. இப்போது 75 கிராம் பால் அளவு வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஊற்றிக்கணும். அதை இதில் ஊற்றிக்கணுமா, ஊற்றிக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா பால் வந்து நல்லா ட்ரை ஆகணும், பால் கேரட்டோடு ஒட்டியே இருக்கக்கூடாது, பாலில் வேகணும்.
ஆனால் கேரட்டில் ஒட்டியிருக்கக்கூடாது. நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யலாம், ஃப்ளேம் குறைக்க வேண்டாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யும் போது பால் நல்லா சுண்டின்ட்டு கேரட்டு மட்டும் நல்லா ட்ரையாக இருக்கணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த பால்லேயே கேரட் வேகணும். மறக்காமல் நீங்கள் செய்யும் போது டெல்லி கேரட்டில் செய்யுங்க. அரை கிலோ செஞ்சிங்கன்னா 150 கிராம் பால், 150 கிராம் சர்க்கரை அப்படி போடணும். அதை மறந்துடக்கூடாது. அரை கிலோ கேரட்டுக்கு இந்த அளவு மட்டும் கரெக்டாக போடணும். அது போட்டால் தான் நமக்கு சரியாக வரும். நல்லா ட்ரை ஆகட்டும். தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் தூதிப்பேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் தூதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தாவேயின் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதிரும். நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை என்றென்றும் போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் தூதிப்பேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பால் தெரியுது பாருங்கள், அங்கங்கே ட்ராப் ட்ராப்பாக தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி கூட இருக்கக்கூடாது. நல்லா வதங்கினோம், ட்ரையாக இன்னும் ஒரு சொட்டு பால் கூட இருக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம ஹை ஃப்ளேமிலே வச்சு கேரட்டை வேக வைக்கணும். ட்ரை ஆகும் போது நம்ம சர்க்கரை போடணும். சர்க்கரை அளவும் கரெக்டாக போடணும். அது நம்ம மாற்றி போட்டோம்னா, ரொம்ப சர்க்கரை போட்டோம்னா பாவு எடுக்கிற மாதிரி கெட்டி ஆகிடும், அல்வா மாதிரி வராது. கரெக்டாக அளவு சர்க்கரை போட்டால் தான் அல்வா மாதிரி வரும். அதனால் இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி வருது பாருங்கள். நல்லா ட்ரை ஆகுது, நல்லா ட்ரை ஆகிருக்கு பாருங்க. இப்போ பால் நல்லா சுண்டிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதையும் நல்லா சுண்ட வச்சிடலாம், ஒரு ட்ராப் கூட இல்லாமல் சுண்ட வச்சிடலாம். இப்போது சர்க்கரை அதிகமாக போட்டுட்டோம்னா இருக்கிடும். அதனால் நம்ம வந்து 75 கிராம்ஸ்னால் 75 கிராம்ஸ் சர்க்கரை கரெக்டாக போடணும். ஏன்னா சர்க்கரை போட்டாலும் இதில் கொஞ்சம் தண்ணி விடும். நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள், ட்ரையாகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா பாருங்கள், தனித்தனியாக இருக்குது பாருங்கள். பால் எல்லா பாலையும் கேரட் இழுத்தாச்சு, கேரட்டில் பால்லேயே கேரட் இருந்தாச்சு. இப்போது நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாமா? சர்க்கரையை எடுத்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை போடும்போது சர்க்கரையும் கொஞ்சம் போட்டு கிளறும் போது தண்ணி விடும். ஹை ஃப்ளேம்லேயே போடுங்க. நல்லா இது கொதிக்கும் போது பாருங்களேன், இப்போ சர்க்கரையை மிக்ஸ் ஆன உடனே கொஞ்சம் தண்ணி வரும் பாருங்களேன், தண்ணி விடும். சர்க்கரை தண்ணி, சர்க்கரையும் கேரட்டும் சேர்ந்து தண்ணியாக வரும். அந்த டைமில் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும்.
இது ஒரு 5 நிமிஷம் கிண்டினா போதும். இது கரெக்டாக 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 5 நிமிஷம் கிண்டினோம்னா கொஞ்சம் ஈரப்பசையோடவே இருக்கும். அப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிரும். இந்த இடத்துல 5 நிமிஷத்துக்கு மேலே வேக விட்டால் சர்க்கரை பாவு மாதிரி அல்வா மாதிரி வராது, இறுகிடும் ஒரு மாதிரி. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி டைமில் கரெக்டாக 5 நிமிஷம் டைம் பார்த்துட்டு, 4 நிமிஷம்னா கூட பரவாயில்ல, 5 நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம். அந்த டைம் தான் இதில் முக்கியம். அதே மாதிரி அளவு முக்கியம் அந்த அல்வாவுக்கு, இது ரெண்டும் முக்கியம். சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு, நல்லா கரைஞ்சி சைட்லலாம் கூட எண்ணெய் எண்ணெயாக வருது பாருங்கள், தண்ணி தண்ணியாக வருது பாருங்கள். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்படியே இந்த ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். சைட்லலாம் கூட வருது பாருங்கள் தண்ணி மாதிரி, சர்க்கரை தண்ணி அது. இப்போது நம்ம என்ன பண்ணோம், ப்ளேன் கோவா வச்சுருக்கோம்ல, 75 கிராம்ஸ் கோவா, அதை இது மேலே போடணும். அது போட்டால் நல்ல அல்வா மாதிரி வந்துடும். இதுவும் போடும்போது கொஞ்சம் தண்ணி விடும். இதையும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிக்கிட்டே இருக்கும்போது சரியான பதம் வரும்போது நான் எடுத்து காட்டுறேன், அப்போ பாருங்கள். அப்போ இறக்கிடலாம். கோவா போட்டுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது கிளறும் போது கூட பாருங்கள் கொஞ்சம் தண்ணியான மாதிரி வரும். இந்த கோவா கரையணும், கோவா நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சிருச்சு, கோவா கரைஞ்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த பதம் வரணும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு திக்காக இப்படி எடுத்து போட்டால் அல்வா மாதிரி வருதுல்ல, அன்றைக்கி எப்படி நம்ம கோதுமை அல்வா பார்த்தோம் அதே மாதிரி தான் இந்த கேரட் அல்வா கூட. அந்த பதம் கரெக்டாக வரும்போது, திக்னஸ் வரும்போது இறக்கிடணும். இப்போ நமக்கு ஏலக்காய் பவுடரு கொஞ்சம் இருக்குது, இது போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு வாசனைக்காக தான் இது நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நெய் விடணும், கடைசியாக கொஞ்சம் நெய், ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டுடணும். 1/2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு டேஸ்ட் கொடுக்கும், நல்லா நெய் போட்டுட்டுனா கிளறிக்கலாம். கிளறிட்டு கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அதில் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், நம்ம அல்வா செஞ்சிட்டோம். நான் ஸ்டவ் நிறுத்திட்டேன், இப்போ ஒழுங்காக பண்ணிட்டுருக்கேன். அது பாருங்கள், பாத்திரத்துலே ஒட்டாத மாதிரி அழகாக வரும் அல்வா, நல்லாயிருக்கும். இப்போ நான் ஸ்டவ் நிறுத்திட்டேன். அடுத்தது நம்ம முந்திரியை எடுத்து அழகாக வச்சிட வேண்டியதான். ஒரு முந்திரியாக வச்சுக்கலாம். நீங்கள் செய்யணும்னா மறக்காமல் டெல்லி கேரட்டில் கூட செய்யலாம். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊட்டி கேரட் கூட முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். கேரட் அல்வா ரெடி. அது நம்ம கையில் எப்படி தொட்டு பார்த்தோம்னா நல்ல பதம் தெரியும். கையில் எப்படி தொட்டு பார்க்கும்போது நான் எடுத்து காட்டுறேன். இருங்க, சுடுது. இதுதான் சரியான பதம், அவ்வளோதான், சரியான பதத்தில் இருக்கு.